போதைப் பொருளுக்கு ஏன் தடை விதிக்க கூடாது என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி எழுப்பியிருக்கிறது. இளம் தலைமுறை சிந்திக்கும் திறன் முற்றிலும் இதனால் பாதிக்கப்படுவதாகவும் இவற்றிற்கு ஏன் நாடு முழுவதும் தடை விதிக்க கூடாது என்றும் கேள்வி எழுப்பியிருக்கிறது நீதிமன்றம். விவரங்களோடு செய்தியாளர் ரஃபீக் ராஜா இணைகிறார். ரஃபீக் ராஜா, எந்த வழக்கின் அடிப்படையில் நீதிமன்றம் இந்த கேள்வியை எழுப்பியிருக்கு, விவரங்கள் என்ன? நிச்சயமாக, உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் நீதிபதி பரத சக்கரவர்த்தி இந்த 15 மாவட்டங்களுக்கு உட்பட்ட, அதாவது உயர்நீதிமன்ற வரம்பிற்கு உட்பட்ட பகுதிகளில் இந்த ஜாமீன் மற்றும் முன்ஜாமீன் வழக்குகளை விசாரணை செய்து வருகிறார். இவ்வாறு ஜாமீன் மற்றும் முன்ஜாமீன் வழக்குகளில் அதிகமான வழக்குகள் தமிழ்நாடு அரசால் தடை செய்யப்பட்ட குட்கா புகையிலைகளை பதுக்கி விற்பனை செய்தது, பள்ளி மாணவர்களுக்கு விற்பனை செய்தது, கல்லூரி மாணவர்களுக்கு விற்பனை செய்த வழக்கில் அதிகமான நபர்கள், இளைஞர்கள், மாணவர்கள் கைது செய்யப்பட்டு அவர்கள் முன்ஜாமீன் மற்றும் ஜாமீன் கோரிய மனுக்களை விசாரணை செய்துள்ளார். இதன் அடிப்படையில் தான் இன்று காலை நீதிபதி தாமாக முன்வந்து, இது போன்ற வழக்குகள் மிகவும் வேதனை அளிக்கிறது, குறிப்பாக இது போன்ற தமிழ்நாடு அரசால் தடை செய்யப்பட்ட இந்த கூல் லிப் மற்றும் அந்த குட்கா புகையிலை பொருட்களை தொடர்ந்து மாணவர்கள் பயன்படுத்தி வருகின்றனர். அது மட்டுமல்லாமல் தமிழ்நாடு அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்து கடைகளை மூடுகிறது. பின்னர் இவர்கள் நீதிமன்றத்தை நாடி ஜாமீன் பெற்று வருகின்றனர். அதே போல கடைகளை திறந்து மீண்டும் விற்பனை செய்கின்றனர். தற்போது தமிழக அரசு இது போன்ற மாணவர்கள் நலன் கருதி இது போன்ற குட்கா புகையிலைகளை விற்பனைக்கு தடை விதித்துள்ளது. ஆனால் இந்தியாவின் மற்ற மாநிலங்களில் இது போன்ற போதைப் பொருட்கள், கூலிப் போன்ற போதைப் பொருட்கள் விற்பனை தயாரிப்பு விற்பனைக்கு எந்தவித தடையும் கிடையாது. அங்கிருந்து இந்த பொருட்களை மறைமுகமாக சட்டவிரோதமாக தமிழகத்தில் கொண்டு வந்து இது போன்ற மாணவர்கள் இளைஞர்களுடைய எதிர்காலத்தை சீரழிக்கக்கூடிய வகையில் சிலர் ஈடுபட்டு வருகின்றனர். எனவே இது சம்பந்தமாக ஒன்றிய அரசின் வழக்கறிஞர் மற்றும் தமிழ்நாடு அரசின் வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்திற்கு நேரில் வர வேண்டும் என்று, மதியம் வந்து விளக்கம் அளிக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்திருந்தார். அப்பொழுதுதான் நீதிபதி அவர்களிடம் உரிய விளக்கம் கேட்ட பின்பு இது போன்ற இளைஞர்களுடைய சிந்திக்க திறனை சீரழிக்கக்கூடிய இந்த கூல்லிப் போன்ற பொருட்களை இந்தியா முழுவதும் ஏன் தடை விதிக்க கூடாது, குறிப்பாக தமிழ்நாட்டில் இதுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது, ஆனால் மற்ற மாநிலங்களிலிருந்து கொண்டு வருகின்றனர், அவர்களை தடுப்பதற்கு என்ன நடவடிக்கை எடுத்து உள்ளீர்கள், மேலும் இது மட்டுமல்லாமல் ஒன்றிய அரசு இந்த போன்ற பொருட்களுக்கு GST வரி விதித்து அதையும் வசூல் செய்து வருகிறது. எனவே ஒன்றிய அரசு தரப்பிலும் மாநில அரசு தரப்பிலும் இந்த கூல்லிப் போன்ற போதைப் பொருட்களை இந்தியா முழுவதும் முழுமையாக தடை செய்வதற்கான என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது, என்ன நடவடிக்கை எடுக்கலாம் என்பது குறித்து உரிய விளக்கங்களை அரசுகளிடம் பெற்று தெரிவிக்க வேண்டும், அதற்கு தகுந்தது போல் உயர்நீதிமன்றம் உரிய உத்தரவு பிறப்பிக்கும் என்று தற்போது கூறியுள்ளார். விவரங்களுக்கு நன்றி ரஃபீக் ராஜா. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.